டு ஜாகி இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். எஜுகேஷனல் சைக்காலஜி இந்த கொஸ்டின் பேப்பர் தான் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். 5 1 மார்க் வந்துட்டு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்துட்டுன்னா, மேம்பாட்டு அல்லது முன்னேற்றம் என்பது ஒரு களிமண் துண்டை செதுக்குவது போன்ற ஒரு செயல்முறையாக பார்க்கும் பொழுது களிமண்ணுக்கு சமம் எது, வடிவமைத்தலுக்கு சமம் எது? இதுக்கான ஆன்சர் குழந்தைகளின் நடத்தை, சுற்றுச்சூழல். இதுதான் அதுக்கு ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு, பாலோவின் சோதனையில் நாய்கள் இறைச்சி தூள் கொடுக்கப்படுவதற்கு பதில் இயற்கையாகவே உமிழ்நீர் வெளியேற்றியது. இந்த சூழ்நிலையில் உமிழ்நீர் என்பது டேஸ், அதே சமயம் இறைச்சி தூள். இதுக்கான ஆன்சர் ஆவண்ணா, யூசிஆர், யூசிஎஸ். தேர்டு கொஸ்டின், நேற்று இரவு நீங்கள் சாப்பிட்டதை நினைவில் கொள்வது. இதுக்கான ஆன்சர் உபகதை நினைவு. ஃபோர்த்து கொஸ்டின் வந்துட்டு, பல்பொருள் நுண்ணறிவு கோட்பாட்டினை வழங்கியவர் யார்? இதுக்கான ஆன்சர் கார்டனர். இதுதான் அதுக்கான ஆன்சர். ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து, ஆளுமையின் எந்த பகுதி தர்மீக லட்சியங்களுக்கு இணங்க செயல்பட தூண்டுகிறது? இதுக்கான ஆன்சர் வந்துட்டு மேல்நிலை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 5 5 மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு நம்ம 3 5 மார்க் வந்து அட்டன் பண்ணணும். 6th கொஸ்டின், மனித வளர்ச்சியை மனித மேம்பாட்டிலிருந்து வேறுபடுத்துக. 7th கொஸ்டின், புலன்காட்சியின் விதிகளை விவரி. 8th கொஸ்டின், ஆண்ட்ரைக்கின் கற்றல் கோட்பாட்டினை விவரி. 9th கொஸ்டின், இரு காரணி நுண்ணறிவு கோட்பாட்டினை விளக்குக. 10th கொஸ்டின், ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகளை விளக்குக. நெக்ஸ்ட்டு பார்ட் சியில் வந்துட்டு 10 மார்க்கு. 11th ஃபஸ்ட்டு கொஸ்டின், மனித வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டின் பரிணாமங்களை விளக்குக. செகண்ட் கொஸ்டின், மனித மேம்பாட்டின் கட்டங்களை விளக்குக. நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், நினைவு இவற்றின் வகைகளை விளக்குக. செகண்ட் கொஸ்டின், புலன்காட்சியில் ஏற்படும் பிழைகள் பற்றி விளக்குக. 13th ஃபஸ்ட்டு கொஸ்டின், மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாட்டினை விளக்குக. செகண்ட், கார்ல் ரோஜர்ஸின் மனிதநேய கோட்பாட்டினை விவரி. 14th கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு, டார்ஸ்டனின் குழு காரணி நுண்ணறிவு கோட்பாட்டினை விளக்குக. செகண்ட், படைப்பாற்றலை வளர்ப்பதற்கான உத்திகளை விளக்குக. 15th கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆளுமையின் பண்பு நிலை கோட்பாட்டினை விளக்குக. செகண்ட் கொஸ்டின், ஆளுமை மதிப்பிடுவதற்கான நுட்பங்களை கூறி அவற்றினை விளக்குக. வேறு ஏதாவது வந்துட்டு கொஸ்டின் பேப்பரை வந்துட்டு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.